السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، وصلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அல் குர்ஆன் கூறும் உதாரணங்கள் என்ற இந்த தொடரின் ஊடாக இன்றைய தினம் அல் குர்ஆனுடைய சூரா ஹூத் என்கின்ற அத்தியாயத்தினுடைய 24வது வசனம் குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹு தஆலா அந்த வசனத்திலே, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், மஸலுல் ஃபரீகைனி கல் அஅமா வல் அஸம்மி வல் பஸீர் வஸ் ஸமீஇ ஹல் யஸ்தவியானி மஸலன் அஃலா தஸக்கரூன். அல்லாஹு தஆலா இரண்டு சாரார்களுக்கு உதாரணமாக ஒரு உதாரணத்தை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஒரு ஃபரீக், அதாவது ஒரு சாரார், அவர்கள் அசம், அவர்கள் செவிடர்களாக இருக்கிறார்கள். அதே நேரத்திலே இன்னுமொரு பக்கத்தில் ஆமா, அவர்கள் குருடர்களாக இருக்கிறார்கள். ஆகவே ஆமாக்களாகவும் அசம் செவிடர்களாகவும் இருக்கின்ற ஒரு கூட்டம். இன்னுமொரு சாரார் அஸ்ஸமீஅ, நன்கு செவியேற்கக்கூடியவர்களாக, வல் பசீர், நன்கு பார்வை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். இந்த இரண்டு சாராரும் ஹல் எஸ்தவியாரி மசல, இவர்கள் இரண்டு பேரும் சமமாவார்களா என்று அல்லாஹு தஆலா அந்த உதாரணத்தை குறித்து பேசுகிறான். அஃபலா ததக்கரூன், நீங்கள் நல்லுணர்ச்சி பெற வேண்டாமா என்று அல்லாஹ் இந்த வசனத்தை குறிப்பிட்டு நம்மிடத்திலே ஒரு நல்லுணர்ச்சி பெறுகின்ற அடிப்படையிலே அல்லாஹ் இந்த கேள்வியை கேட்குறான். இந்த வசனம் எதை குறித்து பேசுகிறது, யாரை குறித்து பேசுகிறது என்றால், இந்த உலகத்திலே மூமிங்கள் என்கின்ற ஒரு சாரார், இன்னுமொரு பக்கத்திலே அல்லாஹ்வை மறுத்து வாழுகின்ற காஃபிர்கள், குஃபார்கள் அடுத்த சாரார்கள். இந்த இரண்டு சாராருக்கும் அல்லாஹ் சொல்கின்ற உதாரணத்தை பாருங்கள். யார் அல்லாஹ்வை ஏற்று அவனுக்கு முழுமையாக அடிபணிந்து வாழ்கிறார்களோ அவர்கள் உண்மையான பார்வையுள்ளவர்கள், சமியா, உண்மையான செவிப்புலனை கொண்டவர்கள். அதாவது சமியா, உண்மையான செவிப்புலனை கொண்டவர்கள், அல் பசீர், உண்மையான பார்வை உள்ளவர்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த மூமினான அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட, அல்லாஹ்வுக்கு அடிபணிந்த மூமின்களை குறித்து அல்லாஹ் சொல்கிறான். யாரெல்லாம் உலகத்திலே அல்லாஹுவை மறுக்கிறார்களோ, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள மறுத்து அவனை நிராகரித்து வாழ்கிறார்களோ அவர்களை அல்லாஹு தஆலா எந்த பட்டியலிலே சேர்க்கிறான் என்றால், அஅமா, குருடர்கள், பார்வை இருக்கும், அவர்கள் எதை பார்க்க வேண்டும் அதை அவர்கள் பார்த்திருக்க மாட்டார். அவர்களுக்கு செவிப்புலன் இருக்கிறது, ஆனால் அவர்கள் அசம், அவர்கள் செவிடர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா பல இடங்களிலே இந்த உதாரணங்களை குறித்து அல்லாஹ் பேசுகிறான். லஹும் குலூபுன் லா யஃப்கஹு நபிஹா, அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கிறது, இதயங்கள் இருக்கிறது, அதனால் அவர்கள் எதனை விளங்க வேண்டுமோ அதை அவர்கள் விளங்க மாட்டார்கள். வலஹும் ஆயுனுன் லா யுப்சிரு நபிஹா, அவர்களுக்கு பார்வை புலன் இருக்கிறது, அவர்கள் அதை கொண்டு அவர்கள் பார்க்க மாட்டார்கள். வலஹும் ஆதானுன் லா யஸ்மஉ நபிஹா, அவர்களுக்கு செவிப்புலன், காதுகள் இருக்கிறது, அவர்கள் அதை கொண்டு அவர்கள் செவியேற்க மாட்டார்கள். உலாஇக கல் அன்ஆம், அவர்கள் ஆடு மாடுகள், ஒட்டகைகளைப் போன்றவர்கள். பல்ஹும் அவல், அதை விடவும் கேடுகட்டவர்கள், அதையும் விட மிகவும் மோசமானவர்கள் என்ற வார்த்தையை அல்லாஹ் அல் குர்ஆனிலே பயன்படுத்துகிறான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹு தஆலா இந்த மூமின்களையும் குஃபார்களையும் அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, வமா யஸ்தவில் அஅமா வல் பஸீர், குருடனும் செவிடனும் சமமானவனா என்று அல்லாஹ் கேட்குறான். ஒரு குருடன், ஒரு செவிப்புலன், அதாவது பார்வை புலன் உள்ளவன், அதே நேரத்தில் பார்வை புலன் அற்றவன், இந்த இரண்டு பேரும் சமமாக முடியாது. வமா இஸ்தவில் அஅமா வல் பஸீர்,
அவர்கள் சமமாவார்களா? வலதுலுமாத் வலன் நூர், பிரகாசம் ஒளி அதுவும் இருளும் சமமாகுமா என்று அல்லாஹ் கேட்கிறான். இருளும் ஒளியும் பிரகாசமும் சமமாகுமா என்று அல்லாஹ் கேள்வி கேட்கிறான். வலதில்லு வலல் ஹரூர், நிழலும் வெயிலும் இரண்டும் சமமாகுமா? சமமாக முடியாது. வமா இஸ்தவில் அஹ்யா வலல் அம்வாத், உயிரோடு உள்ளவனும் உயிரற்ற சடலமாக இருக்கக்கூடிய செத்துப்போனவர்களும் சமமாவார்களா? இன் அல்லாஹ யுஸ்மிஉ மை யஷா, தான் நாடுகின்றவர்களை அல்லாஹ் செவியேற்க செய்கிறான். வமா அந்த பிமுஸ்மிஇன் மன் ஃபில் குபூர், கபர்களில் இருக்கின்றவர்களுக்கு உங்களால் செவியேற்க செய்ய முடியாது என்கின்ற செய்தி அல்லாஹ் அந்த வசனத்திலே தொடராக பேசுகிறான். சூரா ஃபாத்திருடைய 19வது வசனத்திலிருந்து நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள். இங்கே அல்லாஹு தஆலா மூமிங்களையும் காஃபிர்களையும் அல்லாஹ் ஒப்பிட்டு காட்டுகிறான். எப்படி இருளும் வெளிச்சமும் சமமாக முடியாதோ, எப்படி இந்த உலகத்திலே குருடனும் செவிடனும் சமமாக முடியாதோ, எப்படி நிழலும் வெயிலும் சமமாக முடியாதோ, செத்த பிணமும் உயிருள்ளோடு உள்ளவனும் சமமாக முடியாதோ, இதுபோல தான் ஒரு மோமின் ஒரு காஃபிர். அல்லாஹு தஆலாவுடைய இந்த அழகான உதாரணம் மிகப்பெரிய ஒரு படிப்பினை சகோதரர்களே. இன்றைக்கு குஃபார்களுடைய வாழ்க்கை, குஃபார்களுடைய நாகரிகம், அவர்களுடைய கலாச்சாரங்கள், அவருடைய கொள்கை கோட்பாடுகளை ஆதரிக்கின்ற, அதை நடைமுறைப்படுத்த துடிக்கின்ற சமூகத்துக்கு அழகான ஒரு உதாரணம். அவர்கள் இந்த உலகத்திலே நடைப்பிணங்கள் தான், இந்த உலகத்திலே அவர்கள் நடைப்பிணங்கள் தான். குஃபார்கள் இந்த உலகத்திலே எதை அவர்கள் உலகத்திலே அவர்கள் அரங்கேற்றினாலும், எப்படிப்பட்ட இந்த உலகத்திலே அவர்கள் மறுமலர்ச்சி என்ற பெயரால் உருவாக்கினாரும், எழுச்சிகள் என்ற பெயரால் அல்லது கலாச்சாரம் என்ற பெயரால் உருவாக்கினாலும், அத்தனையும் குருட்டுத்தனமானவைகள், வெளிச்சம் அற்றவைகள், பிரகாசம் அற்றவைகள், செத்த பிணத்துக்கு ஒப்பானவைகள். அல்லாஹ் அழகாக சொல்லி காட்டுகிறான். அப்படியாக இருந்தால் எப்படி ஒரு மோமின் இந்த செத்த பிணங்களுக்கு, இந்த இருண்ட சமூகத்துக்கு, இந்த குருட்டுத்தனமான செவிட்டுத்தனமான ஒரு சமூகத்துக்கு ஒப்பாக இந்த உலகத்திலே வாழ முடியும் என்பதை நீங்கள் உணரக்கூடாதா? அஃபலா சதக்கரு, நல்லுணர்ச்சி பெறக்கூடாதா? அல்லாஹ் கேட்குறான். ஆகவே அல் குர்ஆனிய வசனம் எங்களுக்கு தெளிவாக சொல்கிறது, காஃபிர்களும் மோமிங்களும் ஒரு காலமும் சமமாக முடியாது. அல்லாஹுடைய பார்வையிலே இந்த உலகத்திலே குஃபார்களும் மோமிங்களும் அவர்கள் ரெண்டு சாரார்கள். இந்த குஃபார்களை விட உயரத்திலே வைக்கப்பட வேண்டியவர்கள் இறை விசுவாசிகள் மோமிங்கள் என்பதை அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஆகவே இந்த வசனங்களிலிருந்து நாங்கள் படிப்பினை பெற வேண்டும். இஸ்லாமிய சமூகம் உண்மையிலே இந்த உலகத்திலே அல்லாஹ்வை நம்பி இருக்கின்றோம். அல்லாஹு தஆலா அவனுடைய தூதர்கள் மூலமாக இந்த உலகத்திலே அவனுடைய போதனைகளை இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒவ்வொரு சமூகத்துக்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். எங்களுக்கு இறுதி தூதர் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊடாக அல்லாஹு தஆலா அவனுடைய ஷரியத்து சட்டங்களை எங்களுக்கு தந்திருக்கிறான். அந்த ஷரியத்தினுடைய சட்டங்கள் தான் இந்த உலகத்திலே பிரகாசமானது, நாளை மறுமையிலும் எங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரக்கூடியது. அல்லாஹ் எவைகளையெல்லாம் தடுத்து ஹராம் என்று சொன்னானோ, அவனுடைய தூதர் எவைகளையெல்லாம் தடுத்து ஹராம் என்று எங்களுக்கு தெளிவுபடுத்தினார்களோ, அவைகளை நாங்கள் இந்த உலகத்திலே முற்றுமுழுதாக தவிர்த்து நடக்க வேண்டும். எவைகளையெல்லாம் இஸ்லாம் எங்களுக்கு அனுமதித்திருக்கிறதோ, எவைகளையெல்லாம் எங்களுக்கு ஒரு வாழ்க்கை நெறியாக, அறநெறியாக, கொள்கை கோட்பாடாக, நல்லொழுக்க பண்பாடுகளாக, இஸ்லாம் அதாவது விழுமியங்களாக எங்களுக்கு இஸ்லாம் தந்திருக்கிறதோ, அவைகளை நாங்கள் சிறந்தவைகளாக உலகத்திலே கண்டு நடைமுறைப்படுத்துகின்ற பொழுதுதான் நாங்கள் உண்மையான இறை விசுவாசிகள். ஆகவேதான் இறை விசுவாசிகள் என்பவர்கள் அவர்கள் குஃபார்களை விட மிகவும் மேலானவர்கள் என்பதைத்தான், அவர்கள் கண்ணியமானவர்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்வது போன்று வலில்லாஹில் இஸ்ஸது வலி ரசூலிஹி வலில் முஃமினீன், கண்ணியம் என்பது அல்லாஹ்வுக்குரியது, அவனுடைய தூதருக்குரியது, அதே போன்று அவனை நம்பிய இறை விசுவாசிகளுக்குரியது என்கின்ற ஒரு செய்தி அல்லாஹ் சொல்கிறான். ஆகவே கண்ணியமானவர்களே, இந்த உதாரணத்தின் ஊடாக நல் உணர்ச்சி பெற்ற நன்மக்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.